இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டுடைய இருதுருவ அரசியலின் தன்மை அப்படியே தான் இருக்க போதா? அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, மாறும்ன்ற எதிர்பார்ப்பு தான் பாஜகவுக்கு இருக்கு. இருதுருவ அரசியல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளும் என்ன ரிசல்ட் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். கடந்த கால வரலாற்றிலேருந்து பார்க்கணும். மதிமுக, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பாமக, தேமுதிக, மதிமுக எல்லாருமே அந்த மூன்றாவது ஒரு இருதுருவ அரசியல் இல்லாமல் செய்வதற்கு கடைசியாக வந்த நாம் தமிழர் கட்சி. அது யாரோ ஒருத்தருக்கு அதை பலன் கொடுத்துருது. அந்த இருதுருவ அரசியலுக்குள்ளேயே யாரோ ஒருத்தருக்கு தான் கூட்டணிக்கு தான் வரணும். தேமுதிக தனித்து போட்டியிடுகிற போது 2 MLA வந்தாங்க, அவ்வளோதானே வர முடிஞ்சு. MLA வந்தார் அவர், விஜயகாந்த் அவர்கள். அவர் கூட்டணிக்கு வரும்போது தானே எதிர்கட்சி தலைவராக ஆக முடிஞ்சு. அப்போ திராவிட இயக்கத்தை கழித்து விட்டு திராவிட அரசியலுக்கு எதிராக யாரும் இயங்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொன்ன நாம் தமிழர் கட்சி கட்சி வீழ்ந்து விட்டதுல. கட்சி வந்து சொல்லலாம் 8.3 வந்துருச்சு, 4 வந்துருச்சுலாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சட்டம் 14 ஆண்டுகள் கடந்த பின்பும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, பெரிய அளவில் கவுன்சிலர்கள் இல்லை, நகராட்சி தலைவர்கள் இல்லை, அதிகார மையத்திற்கு போகாமல் ஒரு அரசியல் கட்சி எதுக்கு? திண்ணையில் உட்காந்து ஓனியாசம் பண்ற மாதிரி வியாக்கியானம் பண்றதுக்கு அரசியல் கட்சி? கூட்டணிங்கிறது விஷம் குடிப்பதற்கு சமம்னு திரு இல்ல, அவர் ஜனநாயகத்தை நம்பல. எல்லாரும் ஒரு கருத்துக்காக ஆட்களை திரட்டுவதுதான் ஜனநாயகம். அப்ப மக்களை வந்து எல்லா மக்களை வந்து அணி திரட்டுவதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அணியவே திரட்ட மாட்டேன், நான் தனியாவே நிற்பேன். தனியா நிக்கட்டும், 15 வருஷமா அவர் அரசியல் பண்றாரு, தனியா என்ன சாதித்தார் அவரு? சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதான் சாதனையா? இப்போ அந்த அதே நெருக்கடி திரு விஜய்க்கும் வந்து வருமா? கூட்டணி வச்சாதான்ற இல்லை, விஜய் வந்து சீமாடை போன்ற பிடிவாதக்காரராக தெரியல. அவர் இப்பொழுதே கூட்டணிக்கான உத்திகளையும் சேர்த்து பேசி அதிகாரத்தில் பங்கு, அவர் எவ்வளவு தந்திரமாக அரசியல் அணுகிறார்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்களுங்கிறாரு. எந்த பக்கமே ஆளை விடுறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதனால புதிய வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள், 2K கிட்ஸு, இந்த புதிய வாக்காளர்கள்ட்ட அவர்கிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலில் எது எடுபடுமோ அந்த திராவிட சித்தாந்தம் தான். அவர் என்ன சொல்கிறாரு, திமுகவை விட நான் திராவிட சித்தாந்தத்துக்கு நான் தான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி தானே அவர் வர்றாரு. அவர் வந்து திராவிட மாடல்னா அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக விமர்சனம் செய்கிறாரு, சித்தாந்தத்தை ஏற்கிறார் அவர். அவங்க கட்சி மீது தான் ஊழல்ங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கிறார். ஆமாம், ஆட்சி அதிகாரத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார். இதை வேற சித்தாந்த விமர்சனம் இல்லையில. அவர் பெரியார் திடலுக்கு போறாரு, அண்ணா சொன்ன கருத்தை கொஞ்சம் மாத்தி சொல்றாரு, ஒன்றே குணம் ஒருவனே தேவனுக்கு பதிலா பெரியார் கருத்தை வந்து நான் ஏற்கிறேன்னு சொல்றாரு. கடவுள் மறுப்புங்கிறது ஜனநாயகத்துல வந்து அப்படி சொன்னா ஓட்டு விடுக்காதுன்னு அண்ணாவுக்கே, அண்ணா திராவிட கழகத்துல இருந்தவர், அவரே அந்த உத்தியை மாற்றிக்கொள்ற போது அதே தான் விஜய் ஃபாலோ பண்றாரு. திரு அருணன், ஊழல் எதிர்ப்புன்னு முன் வச்சு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கினாலும் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற போதாமைகளை சுட்டி காட்டுற போது திரு விஜய்க்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? 26ல ஒட்டுமொத்தமாக நீங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தை நீண்ட ஆண்டுகள் கவனிக்கிறதுனால இந்த தன்மை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க 26ல? ஊழல் ஒழிப்பு என்பதை ஒரு முக்கியமான ஒரு முழக்கமாக MGRவே கொண்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் அது பெரிய இதாக இருந்தது 73ல. ஆனால் கடைசியா பார்த்தா ஊழல் ஒழியல, மாறாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் அவருடைய நெருங்கிய தோழி 4 ஆண்டுகள் அந்த குற்றச்சாட்டுல சிறைக்கு போய் வந்திருக்கார். இதுதான் கடைசி முடிவு, MGR ஆரம்பித்த ஊழல் எதிர்ப்பு என்பது. அப்படின்னா இந்த ஊழல் ஒழிப்பு என்பது அடிப்படையான சமுதாய கட்டமைப்போடு, இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலையோடு எல்லாம் சேர்ந்து நிக்குது. யார் வேணாலும் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாங்க, ஐயா ஊழல் ஒழிப்பேன், நான் ஊழல் ஒழிப்பேன். கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில கை கொடுத்துச்சு இல்லையா? ஆமா, அது மட்டும் போதாதுன்னு இப்ப பழையபடி டெல்லி என்னாச்சு? இல்ல சொல்ல வர்றேன், இல்ல எந்த கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் ஊழலுக்கு எதிராக மிக தீவிரமாக இருக்கும் நடைமுறையில. எங்க கட்சிக்குள்ள யாராவது ஒருத்தர் ஊழல் என்றா கட்சிக்குள்ளேயே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இதுதான் எங்களுடையது. ஆனால் நான் பார்க்கிற ஊழல் ஒழிப்பு ஒழிப்புன்னு சொல்லி வந்தவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னு, அதை ஆனால் இதை கேட்கிற நேயர்கள் அதை பத்தி யோசிக்கணும் என்பதற்காக வைக்கிறேன் ஒண்ணு, அந்த அவருடைய பேச்சுல. பட் இன்னும் மிக அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, நான் கேட்க விரும்புறது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த அன்றைக்கே நான் வந்து அடுத்தாப்புல வந்து ஒரு டிவி நிகழ்ச்சி அந்த விஷயத்த சொன்னேன் நான். என்னையா பாசிசம் பாசிசம்ங்கிறீங்க, அவங்க எல்லாம் பாசிசம்னா நீங்க எல்லாம் பாயாசமா என்று ஒரு கிண்டல் கேலி தொனியில் அவர் பேசியது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு தெரியும் அவர் வந்து திமுக எதிர்ப்புலதான் வந்து நிப்பாரு, ஏன்னா தாண்ட அடுத்த முதலமைச்சர் திமுக எதுக்காம எப்படி. ஆனா அதற்காக
பாஜக பாசிச தன்மை கொண்டது என்பதையே கிண்டல்ல இறங்குவார் என்று நான் உண்மையில எதிர்பார்க்கிறேன். இல்ல, பாஜக பாசிசத்தை கடைபிடிக்குதுன்னு அவரும் சொல்லலையே, விஜய் சொல்லலையே நேரடியா. இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாரு. அது பாசிசத்தை கடைபிடிக்கிற கட்சி என்ன சொல்லாதீங்கன்னு கிண்டல் அடிக்கிறாரு. அவருடைய பேச்சு நீங்க பழையபடி கேளுங்க. என்னையா பாசிசம் பாசிசங்கிறீங்க? அவங்க எல்லாம் பாசிசம்னா நீங்க பாயாசமானா என்ன அர்த்தம்? அங்கே யாரும் பாசிசமே கிடையாது. இப்ப நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், விஜய் மீது பிரியம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில வந்து 500,000 பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்துறேன். ஒண்ணு, ஏன் வந்து பாசிச தொன்மை கட்ட கட்சி என்று நம்ம என்னங்க வேணுமனே சொல்றோம்? இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல இது நடந்துச்சா? ஒரு மாநிலமா இருந்து ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு இல்லைங்க. மாநில உரிமையை பறிச்சு, மாநில அந்தஸ்தையை பறிச்சு, ரெண்டு யூனியன் பிரதேசங்களா உடைச்சு, அது தங்களுடைய வெற்றி என சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாஜக சொல்லக்கூடிய புதிய புதிய விவாதங்களுக்கு வித்திட வேணாம், நிறைவு செய்ய நேரம் நிறைவு செய்ய வேண்டிய தருணம் சார். ஜி கே நாகராசன் சார், பாருங்க மெயின் பாயிண்ட். அப்ப பாசிசம் என்பது அதை எதுக்க முன்வராதவரு எப்படி தமிழ்நாட்டுக்கு திராவிட மாடலை விட சிறந்த மாடலை தருவாரு? நேற்று என்னைக்கும் பிரதமர் மோடி என்ன பேசியிருக்காரு? எல்லாம் ஒரே நாடு ஒன்று என்று எல்லாத்தையும் ஆக்கிட்டேன், ஒரே நாடு ஒரே வரி வரிசையா போட்டு, இனிமேல் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே சிவில் சட்டம், இத நான் கொண்டு வர போறேன். இதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேசத்துக்கு விரோதிகள் அப்படின்னு பேசியிருக்காருங்க. இதுதான் நான் கேக்குறேன். இதை எதிர்த்து பாமக உடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் பதிவு போட்டிருக்காரு, இப்ப பாத்துட்டு வரேன். ஒரு பதிவு இல்ல, இதை எதிர்த்து பேச தயாரா விஜய்? பேசுவோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.